உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சும்மா நம்மளை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டானோ என்னன்னா, OB25 அப்டேட்டு. அது அட்வான்ஸ் சர்வர் கிடச்சிட்டு நிறைய பேர் கிடச்சிருக்கும், ஆனால் அதோட ஆக்டிவேஷன் கோடுங்கிறது யாருக்குமே தரல. எனக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூபர்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு நம்ம வந்து என்னடா அட்வான்ஸ் சர்வர் வந்துட்டுன்ட்டு டபால்னு போய் எடுத்தேன். போன தடவை நெட் இல்லை, இந்த தடவை கோடு இல்லை, என்னென்னதான் செய்யன்னு தெரில. ஆனால் நம்மளுக்கு கிடச்சிட்டு ஒரு வழியாக அதோட கிளிப்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள், அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புதிய அமௌண்ட் ஒன்று லான்ச் ஆகிருக்கு, அதாட்ட 5 அமௌண்ட் லான்ச் ஆகிருக்கு. அதில் ஒரு அமௌண்ட் தான் நம்மளுக்கு தெரியுது. இது வந்து அந்த ரொனால்டோ கேரக்டர் வருதுல்ல, கிறிஸ்டியன் ரொனால்டோ அந்த கேரக்டர் வருது, அதுக்கான பவர் தான் இது. சாரி, அமௌண்ட் தான் இது. சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த கேரக்டருக்காகவே தனியாக விட்ட அமௌண்ட். எப்படி கே கேரக்டருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கோ, அதே மாதிரி அலாக்குக்கு ஒரு அமௌண்ட் இருக்கோ, அந்த மாதிரி இதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் வரப்போகுது, அந்த கேரக்டரோட ஸ்கில் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. OB25 அப்டேட் தான் இருக்குது, வேறு லெவலான அப்டேட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. அந்த வெக்டார் கன்னும் வந்துட்டு கைஸ். இந்த கன் வந்து எப்படி அடிக்கினா, MP40 மாதிரி அடிக்காமல் ஒரு MP5 UMP மாதிரி அடிக்கி, MP40 அளவுக்கு இல்லை ரேட் ஆஃப் ஃபயரு, ஒரு MP5 UMP மாதிரி அடிக்கி சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த கன்னோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அந்த கன்னு ரெண்டு கன்று நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அது ரெண்டையுமே கையில் வச்சுட்டு வாடலாம். அதாட்டி இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கே மாட்டோம், ரெண்டு கன்று கையில் வச்சுட்டு வாடுறது. ரெண்டு கன்று வெக்டார் கன்று நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கையில் எப்படி வச்சுட்டு வாடலாமா பாருங்கள். அந்த இதில் ஆடம் வச்சுருக்காரு, நம்ம தலைவர் ஆடம் வச்சுருப்பார்லாம். இதே மாதிரி தான் சுடும்போது பாருங்கள், சுடும்போது சூப்பராக இருக்குது. ரீலோட பாருங்கள், அப்படி தான் ரீலோட வந்து எப்படின்னா, அந்த மேக்சின் அப்படி டப்புன்னு கீழே எடுத்து போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து இது வந்து நிறைய பேர் ஆடம் கேரக்டருக்கு ஆக்டிவ் ஸ்கில்னு நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளும் தம்ப்நெயில் அப்படி தான் வச்சுருக்கோம். ஆனால் ஆடம் கேரக்டருக்கான ஸ்கில் கிடையாது இது வந்து. அதாட்டு அட்வான்ஸ் சர்வரில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது, ஒன்று வந்து ஸ்னோவெல்லா, இன்னொன்று வந்து ஸ்னோவெல்லாவோட பவர் உங்களுக்கு தெரியும். அதாட்டா எனிமி வந்து ஹலாக் போட்டோம்னா, இல்லைனா கே கேரக்டர் அந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணோம்னா நின்றுடும். அந்த கேரக்டரும் அந்த கேரக்டர் வச்சாலும் ஈவி கேரக்டர் அந்த, அதாட்டி இப்போது நுல்லா அப்படின்னு மாற்றிருக்காங்கல்ல, அந்த கேரக்டர் தான் வருது. அடுத்து இந்த கேரக்டர் வச்சா ஆடம் தான் வருது, யான் தெரில, இது பக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேரக்டருக்கு வந்து அதான் ஒரு பவர். பவர் பார்க்க சூப்பராக இருக்குது. எப்படின்னா அதாட்டு ஒரு ஷீல்டு மாதிரி உங்களை சுற்றி ஃபார்ம் ஆயிரும், அதாட்டு க்ளோவால் கூட தேவையில்லை, ஷீல்டு மாதிரி சுற்றி ஃபார்ம் ஆயிரும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து டேமேஜே உள்ளே விழாது. நீங்கள் அந்த ஷீல்டு போட்டுட்டு நகர முடியுமா எதுவுமே எனக்கு தெரில, ஏன்னா அட்வான்ஸ் சர்வர் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த கன்னை எக்யூப் பண்ணி வச்சுட்டு வர்றதான்ப்பா சூப்பராக இருக்குது. இது வந்து ஆடம் கேரக்டருக்கு நிறைய பேர் நினச்சிட்டாங்க, அப்படி தான் பாருங்கள். ஷீல்டு மாதிரி அப்படி கொஞ்சம் நேரம் ஃபார்ம் ஆயிரும், க்ளோவால் வேண்டாம் நம்மளுக்கு, க்ளோவால்லாம் எதுவுமே வேண்டாம், அந்த ஷீல்டை மட்டும் போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கலாம். இது வந்து வரப்போகிற கிறிஸ்டியன் ரொனால்டோ அந்த கேரக்டருக்கு தான் இதாகுது. அது வந்து CR7 ஏதோ ஒரு கேரக்டரில் வருது. இங்கே பாருங்கள், அந்த ஸ்னோவெல்லா கேரக்டரையும் நம்ம வாங்கி காமிக்கும். அந்த ஸ்னோவெல்லா கேரக்டருக்கும் பார்த்திங்கன்னா ஈவி கேரக்டர் தான் இருக்குது, அதாட்டு நுல்லா கேரக்டர் இப்போ மாற்றிட்டாங்களா. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ஆனால் க்ளோவால் போடும்போது மட்டும்தான் இதாக இருக்குது. க்ளோவால் போடும்போது இதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் அப்படி எங்கே க்ளோவால் போட போகிறோன்ட்டு காமிக்கும், இப்போ ப்ரௌன் கலரில் காமிக்கி. அடுத்து ஃப்ளாஷ்பேங் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேங்காக இருக்கட்டும், கர்னேடாக இருக்கட்டும், தூக்கி போட்டோம்னா தூக்கி போடுறதுக்கு அந்த லைன் வரும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வருது. இப்போது இதுக்கு முன்னாடி சோப்பு கலரில் வரும், ரொம்ப தூரம் தூக்கி போடுதுங்க. ஆனால் கர்னேடா நான் வந்து எங்கே இருந்தேன், பீக்கில் அந்த ஓட்டை வீடு இருக்கலாம், ஓட்டை வீட்டில் இருந்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு மாடி வீடை தாண்டி ரொம்ப தூரம் தூக்கி ஏறுங்க, அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பன், வந்து எனக்கு தெரிஞ்சு மீலி வெப்பன்லேயே ஒரு சூப்பர் வெப்பன், ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது, கட்டனாவோட ரொம்ப பெருசாக இருக்குது, டேமேஜ் ரொம்ப தூரத்தில் முன்னாடி இருந்தாலும் விழுந்துருது. அதாவது கட்டனாவோட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால ரொம்ப தூரத்தில் எனிமே இருந்தாலும் டேமேஜுங்கிறது விழுந்துருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம ட்ரைனிங் லாபி அப்படின்னு பார்க்கணும், ட்ரைனிங் லாபி அதாட்டி நம்ம 40 செகண்ட் ஓடிட்டு கிடப்போம்லாம், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் மாதிரி ஆற்றி வச்சுருக்காங்க. அதாட்டி நம்ம சோசியல் ஜோன் இருக்குல்ல, அதாட்டி ட்ரைனிங் மோடு பக்கத்துலேயே வந்து காரு அதெல்லாம் எடுத்து ஓட்டுற மாதிரி இன்னொரு ஜோன் இருக்குங்களா, அந்த ஜோன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் ஹார்பர் மாதிரி தான் ஃபுல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. அடுத்த OB25 அப்டேட்லேயும் உங்களுக்கு இப்படி தான் வரும்,
ஹார்பர் மாதிரி தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைனிங் லாபி வந்து சூப்பராக இருக்குப்பா, ஹார்பர் மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லா இடத்துக்குள்ளேயும் போக முடியுது, ரொம்ப தூரம் மட்டும் தள்ளி போக முடியல, எல்லாத்தரையும் அதே தானே வைப்பாங்க லாபினா ட்ரைனிங் லாபினா. ஆனால் இதில் போர்டு எங்கே இருக்குது, இந்தா இருக்கும் போர்டு வந்து நம்மளுக்கு நேராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கன்னுக்கும் ஸ்கின்னு கொண்டு வராங்க, அடுத்து க்ளோவல் கொண்டு வராங்க, இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு க்ளோவல் கொண்டு வராங்க. அந்த மாதிரி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக சொல்ல போனோம்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த OB25 அப்டேட் செய்யறதுக்கு. ஏன்னா கிராஃபிக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி பெர்முடா ரீமாஸ்டர் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பெர்முடா ரீமாஸ்டர் பப்ஜிக்கு நிகரான ஒரு கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அதில் வாட்டர் தண்ணி கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள், தண்ணி கூட பொய்யா இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. டேம் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து செண்டோஸாக மாற்றிட்டு ஒரு கார்டன் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே மாற்றிருக்காங்க. பீக்கு, கேப்யார்ட், கேப்டவுனு எல்லாமே மாற்றிருக்காங்க, கிரேவியார்டு எல்லாம் மாத்திருக்காங்க. அது எல்லாம் நம்ம வந்து பெர்முடா ரீமாஸ்டர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நீங்கள் வந்து பெர்முடா ரீமாஸ்டர் அதாட்டி கிளாஸ் ஸ்குவாட் விளையாண்டுருப்பீங்க, அதில் நிறைய பேருக்கு தெரியும் செண்டோஸாக அப்சர்வேட்டரிலாம் எப்படி மாற்றி வச்சுருப்பாங்கட்டு, அந்த அளவுக்கு சூப்பராக மாற்றி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லீக்கர் சைட்லேருந்து இது வரப்போகிற எல்லா கன்ஸ்கின்னுமே பார்த்துட்டோம். அது டாம்சனுக்கு கன்ஸ்கின் வருது, அடுத்து MA2B இல்லாத கன்று எல்லாத்துக்குமே கன்ஸ்கின் வருது, அடுத்து பார்த்திங்கன்னா வெக்டர் கன் இப்போ தான் வருது, அதுக்கும் கன்ஸ்கின் வருது. இந்த கீழே இருக்க P90 அது வந்து நம்மளுக்கு அது என்னது ரெண்டு P90 இருக்கும், அப்போ இன்குபேட்டரில் வருது, அடுத்த இன்குபேட்டர் வந்து P90, அடுத்து M4A1, அடுத்து MA2B, ஆகு, SKS, ட்ராகனோ எல்லாத்துக்கும் விண்டர்லேண்ட் சம்மந்தப்பட்ட மாதிரியும், அடுத்து இந்த கிறிஸ்டியன் ரொனால்டோ அந்த தீம் சம்மந்தப்பட்ட மாதிரியும் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ணுமே இருக்குது, தாம்சனுக்கு ஒரு கன்னு ஸ்கின் விட்டுருக்கிறது ரொம்ப இதுதான், ரேட் ஆஃப் ஃபேர் விட்டுருந்தாங்க இல்லை டபுள் டேமேஜ் விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த கன்று லெஜண்டரி கன்னாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தாம்சனு சும்மாவே விட்டு சாத்து சாத்துன்னு சாத்துன்னு ட்ரைனிங் மேட்ச்லாம் ஒரு ஸ்குவாடே அடிச்சிடலாம். இந்த தடவை எப்படி வரப்போகுதுன்னு தெரில, நான் வெளியே வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரே பரவாயில்ல சத்தம் தான் கேட்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டுங்க, ஸ்கேட் போர்டு வந்து விண்டர்லேண்ட் அப்டேட் வரப்போகுது. விண்டர்லேண்ட் அப்டேட்னா அதாவது பனி எப்படி சொல்ல பனி மேப் வரும், ஸ்னோ மேப் வரும், அதனால் அதுக்காக ஒரு ஸ்கேட் போர்டு விட்டுருக்காங்க. அதாவது பனியிலலாம் சறுக்கிட்டு போவோம்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கேட் போர்டு ரெண்டு ஸ்கேட் போர்டும் பார்க்க சூப்பராக தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து டைமண்டை நிறைய தான் பிடிங்கியிருந்தாங்க. இந்த OB25 அப்டேட்டுக்கு ஃப்ரீ ஃபயரை நம்ம பாராட்ட தான் செய்யணும். பார்த்திங்கன்னா மெர்சலாக கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ரேங்க் டோக்கன் இருக்குல்லா, அதுட்டு நம்ம ரேங்க் வந்து கூடி நம்மளுக்கு ஒரு ஈகிள் மாதிரி டோக்கன் தருவாங்க. ரேங்க் டோக்கன் தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. ரேங்க் டோக்கனோட ட்ரெஸ்ஸும் அதில் உள்ள ஸ்கின்னு கன்னு ஸ்கின்னு எல்லாமே மாற்றிருக்காங்க. அந்த ரேங்க் டோக்கன் ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ரேங்க் டோக்கனில் வந்தால் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா ரேங்க் டோக்கன் ட்ரெஸ்ஸு ரொம்ப ரேரு, ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ரேங்க் டோக்கனு கலெக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த கன்னு ஸ்கின்னிங் காமிக்கேன், அந்த அதோட அந்த ட்ரெஸ் பண்டலையும் காமிக்கேன். ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கன்னு ஸ்கின்னு அது என்ன கன்னுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரிஞ்சு MA2B தான் நினைக்கேன், சரி யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம் நானே சொல்லிட்டேன். MA2B அந்த கண்ணுக்கு ஸ்கின் விட போகிறாங்க. இப்போ வந்து என்னது இருக்குது, இப்போ வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. நான்லாம் ரேங்க் டோக்கன் பக்கமே போனது கிடையாது, அந்த அமௌண்ட்டோட நான் வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான். அடுத்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நம்மளை எதுக்கு வந்து காக்கா பிடிக்காங்கன்னே தெரில. ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்தியன் சர்வரை நம்ம போட்டு அவ்வளோ ஏசி ஆசிட்டு இருந்தோம். நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு க்ளோவல் இது கொண்டு வராங்க, அதாவது கேரக்டர் க்ளோவல் ஸ்கின்னு. இன்னும் வந்து ஹலாக்குக்கே வரல, ஆனால் நம்ம இப்போ விட்டாங்கள நம்ம ஜெய் கேரக்டர், ஜெய் கேரக்டருக்கு வந்து ஒரு க்ளோவல் ஸ்கின் வந்திருக்கு. இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்லுங்கள், நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் காமிக்கேன். நம்ம இந்தியாவுக்குனே தனியாக ஒரு க்ளோவல் ஸ்கின் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது சூப்பராக தான் இருக்குது, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன். ஏதாட்டி ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும் கண்டிப்பாக, ஆனால் வந்துடும். இதெல்லாம் தான் அட்வான்ஸ் சர்வரில் இருக்குது. இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது, சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அப்படி மாற்றி வச்சுருக்காங்க, ரெண்டு கண்ணை கையில் வச்சுட்டு ஓடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து மேப்பு, கலாரி மேப்பை கூட மாற்றி வச்சுருக்காங்க, அதோடய வீடியோ எனக்கு கிடைக்கல, அடுத்த வீடியோவில் போடுறேன். கலாரி மேப்பில் அவ்வளோ சேஞ்சஸ்ஸு, பெர்முடா மேப்பில் அவ்வளோ சேஞ்சஸ்ஸு, வண்டி கூட இப்போ பார்த்துட்ருக்கீங்களா ஸ்க்ரீனில், இந்த வண்டி கூட அதாட்டு பறக்கிற வண்டி, இது வந்து ஒருத்தர் ஓட்டணும் ஒருத்தர் மேலேருந்து ஷூட் பண்ணணும், இது வந்து தனி மோடில் தான் வரும். நம்மளுக்கு வந்து கேமுக்குள்ளெல்லாம் வந்தால் சும்மா பறந்து பறந்து எல்லோரையும் ஹேக்கர்னு நினச்சிருவாங்க. இது வந்து தனியாக ஏதாட்டும் ஒரு மோடில் வரலாம். ரெண்டு மோடு வந்திருக்கு, சூஸ் ஒன் அப்படின்ட்டு ஒரு மோடும், அடுத்து ஏதோ ஒரு ரேஸ் ஏதோ ஒரு மோடு போட்டிருந்தது, அதில் தான் இது வரும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வராது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நிட்ரோ கேஸ் வச்சுருப்போம்ல. எல்லோரும் ஜிடிஏ எல்லாம் விளையாண்டுருப்பீங்க, அதில் நிட்ரோ கேஸ்லாம் உண்டு. நம்ம ட்ரைனிங் மோடில் கூட அந்த ஆம்பிபிஎன் அந்த தண்ணியிலையும் போகும் தரையிலையும் போகும் அந்த வண்டிக்கு கூட அந்த நிட்ரோ கேஸ் உண்டு. அதோட ஸ்பீடாக இழுத்து போகும்ல, அது வந்து பின்னாடி இருக்குது. இந்த வண்டி என்ன பொறுத்தளவில் சூப்பராக இருக்குது. லட்டோர் மோடில் தான் வரும் நானும் நினைக்கிறேன். ரெண்டு வண்டி இடிச்சுக்கிட்டு தான் அப்படி இதாகிடுது, சோழி முடிஞ்சிருது. இருக்கிற நாலு பேரும் டெத் ஆயிடுவாங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, OB25 அப்டேட் வந்து நம்ம யாருக்குமே அந்த ஆக்டிவேஷன் கோடு கண்டிப்பாக வந்திருக்காது. நிறைய பேருக்கு வந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் மெயிலில் இல்லைன்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் ஃபேஸ்புக் வச்சு லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கேயாட்டும் ஒரு மூலையில் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இது வேறு நம்மளே தொல்லை பண்ணுத. நம்ம இல்லாத போதெல்லாம் கத்த மாட்டுக்கு இந்த காக்கா, நம்ம இருக்கும்போது தான் அந்த காக்கா வந்து கத்துது, யான்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பேல கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த கப்பேல கேரக்டரோட ஆக்ஷனை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த கப்பேல கேரக்டரோட ஆக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பேல கேரக்டரோட ஆக்ஷனே மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது பிடிச்சிருந்ததா இல்லை இப்போ இருந்தது பிடிக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கப்பேல கேரக்டரோட ஆக்ஷனை மாற்றினது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா முன்னாடி உள்ள அந்த ஆக்ஷன் சூப்பராக இருந்தது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு போடுற ஸ்டெப்பை எடுத்துகிட்டு இப்போ மாற்றி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஒரு ஹேக்கிங் டெக்னிக்கே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா டெலிபோர்ட், அதாவது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு தள்ளி போகலாம், அங்கேருந்து ஒரு இடத்துக்கு தள்ளி போகலாம், அப்படி ஒரு டனலுக்குள்ளே போனோம்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிட்டு இருப்போம். இதெல்லாம் ஹேக்கர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குன்னே தனியாக ஒரு மோடே வந்துட்டு, அந்த மோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு தூரமாக போகலாம், அதே நம்ம இன்னொரு டனலுக்குள்ளே போனோம்னா வேறு ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அந்த மோடு பார்க்க. மோடு விளையாண்டு பார்க்கலாம், போய் விளையாண்டு பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு என்னது பென்டன்லலாம் வரும், அது பேர் ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரில. அதுக்குள்ளே போவாங்க, உடனே வேறு எதுக்கு போயிடுவாங்க. இவன் பாருங்கள், இதுக்குள்ளே தான் இவன் போவான், உடனே எங்கே போய் நிற்பான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், மேலே போய் நின்ட்டான் அந்த இதுக்கு மேலே. இது ஒரு தனி மோடு, எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. இனிமே டபால் டபால்னு எல்லா சைட்லேருந்தும் வந்துடுவாங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த OB25 அப்டேட்டுன்னு நினைக்காதீங்க. இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் உடனே போட்டுக்கோம். ஓகே கேஷ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போ போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு அஞ்சு பேருக்காட்டு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா OB24 அட்வான்ஸ் சர்வர் வந்து யாருக்குமே கிடைக்கல, நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அது ஒரு லக்கு தான். அதனால் இது ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் டு ADMM ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, பாய்.